வணக்கம். இது அகிலம் ஊடகத்தின் உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 10,000 உக்ரைனிய வீரர்களுக்கு 120 நாட்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகின்றது. நிலாவில் தண்ணீர் நிஜமானது கணிப்பு. ஆப்கானிஸ்தான் சீக்கிய வழிபாட்டு தளத்தில் பயங்கரவாதிகள் தாக்குதல். ஐரோப்பாவில் இந்திய மாம்பழங்களுக்கான சந்தைப்படுத்தல். மெக்சிகோவில் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 9 பேர் உயிரிழப்பு, 40 பேர் படுகாயம். உலகம் முழுவதும் கொரோனா பாதிப்பில் இருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை அதிகரித்தது. ஐரோப்பிய யூனியனில் உக்ரைன் இணையலாம். சீனாவின் 3வது விமானம் தாங்கி கப்பல் காட்சிப்படுத்தப்பட்டது. போரால் புலம்பெயர்ந்த 3.6 கோடி சிறுவர்கள். மேலும் ஒரு நகரை தாக்க ரஷ்யா ஆயத்தம். ஆஞ்சோவை அமெரிக்காவுக்கு நாடு கடத்த பிரிட்டன் ஒப்புதல். இனி தொடர்வென விரிவான செய்திகள். உக்ரைன் மீது ரஷ்யா தொடுத்துள்ள போர் 115வது நாளாக தீவிரமடைந்து வருகின்றது. இந்த போரில் பொதுமக்கள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளதுடன் இதற்கிடையே 10,000 உக்ரைனிய வீரர்களுக்கு பயிற்சி அளிக்க பிரிட்டிஷ் பிரதமர் போரிஸ் ஜான்சன் முன்மொழிந்துள்ளார். இந்த போரில் உக்ரைனுக்கு அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் ஆதரவு தெரிவித்து வருகின்றதுடன் உக்ரைனுக்கு ஆயுத உதவிகளை வழங்கி வருவதால் போரானது தொடர்ந்தும் நீடித்து வருகின்றது. நேற்று பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் உக்ரைன் தலைநகர் கீவ் நகருக்கு திடீர் பயணம் மேற்கொண்டிருந்ததுடன் அப்போது அவர் உக்ரைனிய ராணுவ துருப்புகளுக்கான பயிற்சி திட்டத்தை தொடங்கி இருப்பதாக முன்மொழிந்தார். ரஷ்யாவுடனான போர் தொடங்கிய பின் உக்ரைனுக்கு அவர் 2வது முறையாக பயணம் மேற்கொண்டுள்ளதுடன் அப்போது உக்ரைனிய அதிபர் ஜெலன்ஸ்கி பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் அவர்கள் நேற்றைய தினம் நேரில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது இருவரும் இவ்வாறு விவாதித்திருந்தமை தெரிவிக்கத்தக்கது. நிலாவை காட்டி சோறூட்டிய காலம் போய் நிலாவுக்கே சென்று சோறு சாப்பிடும் அளவிற்கு இன்றைய விஞ்ஞான உலகம் நாளுக்கு நாள் உச்சம் பெற்று வருகின்றது. நிலத்திற்கு முதலில் விண்கலத்தை அனுப்பியது ரஷ்யா என்றால் முதலில் மனிதர்களை அனுப்பி அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தது அமெரிக்கா. 2024 ஆண்டிலும் நிலவுக்கு மனிதர்களை அனுப்ப மும்மரம் காட்டி வருகின்றது நாசா. இப்படி ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஆதிக்கம் செலுத்தி வந்த நிலவு ஆராய்ச்சிக்குள் தாமதமாக வந்தாலும் பல புதிய தகவல்களை கொடுத்து அனைவரையும் அசர வைத்துள்ளது சீனா. கடந்த 2020 ஆண்டு சீனா நிலவுக்கு அனுப்பிய சேஞ்ச் 5 என்ற ஆளில்லா விண்கலம் நிலவின் மேற்பரப்பில் இருந்த பாறை துகள்களை பூமிக்கு எடுத்து வந்திருந்து அனைவரையும் ஆச்சரியத்திற்குட்படுத்தியது. இந்த பாறை துகள்களை விஞ்ஞானிகள் சோதித்து வந்த நிலையில் தற்போது வெளியாகியுள்ள இந்த ஆராய்ச்சியின் முடிவுகள் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. ஏற்கனவே நிலவில் நீர் இருந்தது என்பதை உறுதி செய்யும் விதமாக நிலவிலேயே தண்ணீர் உருவாக்கான ஆதாரத்தை கண்டுபிடித்து உள்ளதாக இதன்போது அறிவிக்கப்பட்டு உள்ளதுடன் இதன் மூலம் நிலவில் தண்ணீர் இந்த வடிவத்தில் எவ்வளவு இருக்கின்றது என்பது போன்ற அடுத்த கட்ட ஆராய்ச்சிகள் எளிதாக்கப்பட்டு உள்ளது. ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் உள்ள சீக்கிய வழிபாட்டு தலமான குருத்வாரா கார்டே பர்வன் பகுதியில் இன்று காலை திடீரென பயங்கர குண்டுவெடிப்பு சத்தம் கேட்டது. அங்கு பயங்கரவாதிகளால் இந்திய நேரப்படி இன்று காலை 8:30 மணியளவில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஆப்கானிஸ்தான் செய்தி நிறுவனங்கள் செய்தி வெளியிட்டது. பயங்கரவாதிகளால் தாக்கப்பட்ட காபூலில் உள்ள குருத்வாரா கார்டே பர்வானில் பல சீக்கிய பக்தர்கள் சிக்கிக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டதுடன் பயங்கரவாதிகளுக்கும் தலிபான் பாதுகாப்பு படைக்கும் இடையே துப்பாக்கிச்சூடு இன்னும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. தாக்குதல் நடந்தபோது 25-30 ஆப்கானிஸ்தான் இந்துக்கள் மற்றும் சீக்கியர்கள் குருத்வாராவில் காலை பிரார்த்தனைக்காக இருந்தார்கள். மேலும் சீக்கிய வழிபாட்டு தலமான குருத்வாரா கார்டே பர்வானின் பாதுகாவலர் அகமத் என்பவர் இன்று காலை நடைபெற்ற தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதுவரை கிடைத்த தகவலின்படி 3 பேர் குருத்வாராவில் இருந்து வெளியே வந்துள்ளதுடன் அவர்களில் 2 பேர் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டு உள்ளார்கள். இன்னும் 7-8 பேர் உள்ளே சிக்கியிருக்கலாம் என நம்பப்படுகின்றது. ஆனால் எண்ணிக்கை உறுதி செய்யப்படவில்லை. துப்பாக்கிச்சூடு இன்னும் தொடர்கின்றதாக பாஜக தலைவர் மஞ்சிதர் சிங் சிக்ரா அவர்கள் செய்தி வெளியிட்டார். ஐரோப்பாவில் இந்திய மாம்பழங்களுக்கான சந்தை உருவாக்கவும் ஐரோப்பியர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் பிரஸ்ஸில் ஏற்பாடு செய்யப்பட்ட மாம்பழ திருவிழாவை மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை மந்திரி பியூஷ் கோயல் நேற்று தொடக்கி வைத்தார். உலகிற்கு மாம்பழங்களை ஏற்றுமதி செய்வதில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கின்றது. ஆனால் பெரும்பாலும் மாம்பழங்கள் ஐரோப்பாவிற்கு வருவதை விட மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்கின்றது. பெல்ஜியம், லக்சம்பர்க் மற்றும் ஐரோப்பிய யூனியன் ஆகிய நாடுகளுக்கான இந்திய தூதர் சந்தோஷ்யா கூறுகையில், ஐரோப்பிய சந்தையில் இந்திய மாம்பழத்திற்கென மகத்தான சந்தை மதிப்பு உள்ளது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற இந்திய தூதரகத்தின் வேளாண்மை மற்றும் கடல்சால் பொருளாளர்
கடல்சார் பொருட்கள் ஆலோசகரான டாக்டர் ஸ்மிதா ஸ்ரோஜி கூறியதாவது, பெல்ஜியத்தை பொறுத்தவரையில் லத்தீன் அமெரிக்க நாடுகளிலிருந்து அதிகளவில் மாம்பழங்கள் வருகின்றது. ஐரோப்பிய மாம்பழங்களும் வருகின்றது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் மையமான பெல்ஜியத்தில் இந்திய மாம்பழங்களை ஐரோப்பிய சந்தையில் காட்சிப்படுத்தவே பெல்ஜியத்தில் மாம்பழ திருவிழா நடத்தப்படுகின்றது. இந்நிகழ்ச்சியில் 7 வகையான மாம்பழங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டன. ஆந்திராவை சேர்ந்த பங்கனாப்பள்ளி உத்தரப்பிரதேசத்திலிருந்து மலிகாபாத் தஷேரி, ஒடிசாவை சேர்ந்த அமரப்பாலி, லக்ஷ்மண் போ, கிஷாக்கர், ஜர்தாலுமா, லாங்கர் ஆகிய மாம்பழங்கள் பார்வையாளர்களுக்கு வைக்கப்பட்டு உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. தெற்கு மெக்சிகோவில் மத வழிபாட்டு பயணத்திற்கு சென்றவர்கள் ஏற்றி சென்ற பேருந்து கவிழ்ந்ததில் 9 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 40 பேர் படுகாயமடைந்து உள்ளார்கள். இதுகுறித்து தெற்கு மாநிலமான சியாபாலில் உள்ள சிவில் பாதுகாப்பு அலுவலகம் கூறுகையில், திலா நகரத்தில் வெள்ளிக்கிழமை அதிகாலை 5:30 மணியளவில் விபத்து ஏற்பட்டதாகவும், கார்பஸ் கிறிஸ்டியனில் விருந்து நிகழ்ச்சியில் பயணிகள் கலந்து கொண்டு தாஸ்பாகோ மாநிலத்திற்கு திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதாக கூறப்படுகின்றது. பாதிக்கப்பட்டவர்கள் தபாஸ்கோவை சேர்ந்த யாத்ரீகர்கள் என்றும், அவர்கள் திலா சியாபாஸ் நகராட்சியில் உள்ள ஒரு தேவாலயத்திற்கு சென்று திரும்பிக் கொண்டிருந்தார்கள். மழை காரணமாக சாலை ஈரமாகியிருந்த நிலையில் ஒரு வளைவையொட்டி திரும்ப முயன்ற போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து விபத்தில் சிக்கியது. இந்த விபத்தில் காயமடைந்த 40 பேரில் 3 நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும், திலா மருத்துவமனையில் அவர்கள் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்படுகின்றது. அவசர சேவைகள் வருவதற்கு முன் உள்ளூர் பொதுமக்கள் மற்றும் அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் பேருந்து பயணிகளுக்கு முதலுதவி செய்தார்கள். சீனாவின் உஹான் நகரில் 2019 கொரோனா வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. தற்போது கொரோனா வைரஸ் 226 நாடுகள் பிரதேசங்களுக்கு பரவி பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்றது. இந்நிலையில் கொரோனாவை கட்டுப்படுத்த தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையிலும் வைரஸ் உருமாற்றமடைந்து பாதிப்பு அதிகரித்து வருகின்றது. இந்நிலையில் உலகம் முழுவதும் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 54.36 கோடியாக அதிகரித்ததுடன், கொரோனா பாதிப்பிலிருந்து இதுவரையில் 51,86,60,364 பேர் குணமடைந்தார்கள். ஆனாலும் கொரோனா வைரஸால் உலகம் முழுவதும் இதுவரையில் 63,39,273 பேர் உயிரிழந்து உள்ளார்கள். அமெரிக்காவில் ஒரே நாளில் 76,949 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டு உள்ளதுடன், ஒரே நாளில் தொற்று பாதிப்பால் 182 பேர் உயிரிழந்து உள்ளார்கள். ஐரோப்பிய யூனியன் அமைப்பில் உக்ரைனை இணைத்துக் கொள்ளலாம் என்று ஐரோப்பிய ஆணையகம் பரிந்துரைத்தது. இதையடுத்து முக்கியத்துவம் வாய்ந்த அந்த அமைப்பில் இணைவதற்கான முயற்சியில் உக்ரைன் ஒருபடி முன்னேற்றம் கண்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இதுகுறித்து ஐரோப்பிய ஆணையக தலைவர் உர்சுலா கூறியதாவது, ஐரோப்பிய பிராந்தியத்தின் நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக உக்ரைன் நாட்டவர்கள் தங்களது உயிரையும் தியாகம் செய்ய தயாராக உள்ளார்கள். எனவே ஐரோப்பிய யூனியனில் இணைந்து கொள்வதற்கான தகுதி உக்ரைனுக்கு காணப்படுகின்றதாகவும், எனினும் யூனியனில் இணைவதற்கான அடிப்படை தேவைகளான சட்டத்தின் ஆட்சி, மனித உரிமைகள், ஊழல் ஒழிப்பு போன்றவற்றில் உக்ரைன் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் எனவும் இதன்போது அவர் சுட்டிக்காட்டினார். தனது முப்படைகளையும் நவீனமயமாக்கி வரும் சீனா தனது 3வது விமானம் தாங்கி கப்பலான புஜியானை வெள்ளிக்கிழமை அறிமுகப்படுத்தியது. ஏற்கனவே சோவியத் காலத்தில் கப்பலை புதுப்பித்து லியாவோனிங் என்ற பெயரில் தனது முதல் விமானம் தாங்கி கப்பலை சீனா கடந்த 2012 களமிறக்கியது. அதைத் தொடர்ந்து உள்நாட்டிலேயே முதன்முறையாக உருவாக்கப்பட்ட ஷாங்லாங் விமானம் தாங்கி கப்பலை சீனா கடந்த 2019 அறிமுகப்படுத்தியது. தற்போது 3வது புஜியான் அறிமுகப்படுத்தப்பட்டு உள்ளதுடன், சீன கடற்படையின் 73வது தினத்தையொட்டி கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதியே புஜியான் விமானம் தாங்கி கப்பலை அறிமுகப்படுத்த திட்டமிட்டு இருந்தாலும், ஷாங்காய் பொதுமுடக்கம் காரணமாக அந்நிகழ்வானது ஒத்திவைக்கப்பட்டு இருந்தது. போரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து கடந்த ஆண்டு 3.6 கோடி சிறுவர்கள் புலம்பெயர்ந்ததாக யுனிசெஃப் அறிவித்தது. இதுகுறித்து அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது, போர் மற்றும் வன்முறை சம்பவங்களால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தங்கள் இருப்பிடங்களை விட்டு கடந்த 2021ஆம் ஆண்டு மட்டும் 3.6 கோடி சிறுவர்கள் வேறு இடங்களுக்கு புலம்பெயர்ந்தார்கள். இது 2ஆம் உலகப் போருக்கு பிந்தைய அதிகபட்ச எண்ணிக்கையாகும். வன்முறைக்கு அஞ்சி கடந்த ஆண்டு புலம்பெயர்ந்த சிறுவர்களில் தங்கள் பெற்றோருடன் அடைக்கலம் தேடி வெளிநாடுகளுக்கு சென்ற 1.37 கோடி பேரும் உள்நாட்டிலேயே அகதிகளாக வசிக்கும் 2.28 கோடி சிறுவர்களும் அடங்குவார்கள் என அந்த அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கிழக்கு உக்ரைனில் எலாஸ்வாய்ஸ் நகர் மீது தீவிர தாக்குதல் நடத்த ரஷ்யா தயாராகி வருவதாக உக்ரைன் அறிவித்தது. இதுகுறித்து அந்நாட்டு ராணுவம் கூறியதாவது, டான்பாஸ் பிராந்தியத்தின் செவரடோனெக்ஸ் நகரை முழுமையாக கைப்பற்றுவதற்காக ரஷ்ய படையினர் தொடர்ந்தும் தாக்குதல் நடத்தி வருகின்றார்கள். அதே நேரம் அருகிலுள்ள லாஸ்வாஸ் நகர் மீது தாக்குதல் நடத்தி முன்னேறவும் அவர்கள் ஆயத்தமாகி வருகின்றதுடன், அதற்காக தொலைவிலிருந்து ராக்கெட் குண்டுகள், பீரங்கிகள் மூலம் அவர்கள் சரமாரி தாக்குதலை நடத்தி வருகின்றதாக கூறப்படுகின்றது.
போர் ரகசிய ஆவணங்களை கசியவிட்ட வழக்கில் விக்கிலீக்ஸ் வலைதள நிறுவனரான ஜூலியன் ஆஞ்சோவை அமெரிக்காவுக்கு நாடு கடத்த பிரிட்டன் அரசு வெள்ளிக்கிழமை ஒப்புதல் அளித்தது. இதுகுறித்து உள்துறை அமைச்சக செய்தியாளர் கூறியதாவது, மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம், உயர்நீதிமன்றம் ஆகியவை வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் ஜூலியன் ஆஞ்சோவை அமெரிக்காவுக்கு நாடு கடத்துவதற்கான உத்தரவை உள்துறை அமைச்சகம் பிறப்பித்தது. அத்தகைய உத்தரவிற்கு எதிராக 14 நாட்களுக்குள் மேன்முறையீடு செய்யும் உரிமை ஆஞ்சோவுக்கு உள்ளது. 2003 ஆண்டில் நாடு கடத்தல் சட்டத்தின்கள் ஒருவரை நாடு கடத்துவதற்கு எதிராக எந்த காரணமும் இல்லாத நிலையில் நீதிமன்றம் உத்தரவிட்டால் அவரை நாடு கடத்த உள்துறை அமைச்சர் உத்தரவிட வேண்டும். நீதிமன்றம் முடிவு செய்தால் குறிப்பிட்ட நபரை வெளிநாடுக்கு நாடு கடத்துவது சார்பான விண்ணப்பத்தை உள்துறை அமைச்சகத்திடம் அளிக்க வேண்டும். அந்த விண்ணப்பத்தை அலசி ஆராய்ந்த பின்னர் உள்துறை அமைச்சர் இவை சார்பாக முடிவெடுப்பார். இந்த வழக்கை பொறுத்தவரை ஆஞ்சோவை அமெரிக்காவுக்கு நாடு கடத்துவதை தடுப்பதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை. அமெரிக்காவில் அவருக்கு பேச்சுரிமை உள்ளிட்ட அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படாது. மேலும் மருத்துவ உதவிகள் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் அவருக்கு கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை எனவும் கூறப்படுகின்றது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.